பூட்ட உடைச்சியா இல்ல நீ நீ பூட்ட உடைச்சியா இல்லையா யார கட்டல பூட்ட உடைச்ச நீ யார கால கேரள கட்ட பூட்ட உடைச்ச நீ யார ரனே நீ யார்ல நீ யார்ல பேச கூடாது நீ யார கட்ட பூட்ட உடைச்ச கில்ட் தக்கு பூட்ட நீ யார கட்ட உடைச்ச கைது 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 பூட்ட உடைச்ச கைது 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 பூட்ட உடைச்ச திருடனே கைது 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 பூட்ட உடைச்ச கைது பூட்ட உடைச்ச கைது 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 போன் போட்டா போன் எடுக்க மாட்டேங்க நான் நேர்ல வந்துட்டேனே நேர்ல வந்துட்டேனே இல்ல இல்ல நேர்ல வந்துட்டேனே பேசுங்க எப்படி பேசுங்க பேசுங்க இல்ல இல்ல நீ என்ன மறிக்கிறீங்க நீ யாரு ஓகே 2 மணிக்கு ஒரு 10 20 ரவுடியை கூட்டி வந்து உள்ள உடைச்சிட்டு ஜாக்வார் தங்கமும் அடியாளம் அந்த பொண்ணு சுஜிதா வேலை செய்யற சுஜிதா வினோத் காயத்ரி பொண்ணு எல்லாம் சேர்ந்து உள்ள உட்காந்துங்க 20 ரவுடி இருந்தாங்க நான் வந்த உடனே என்ன எதிர்கள் கூட நானும் எதிர்கள் கேட்டேன் அப்போ கூட வந்த எஸ்ஏ என்ன சொன்னாங்க சார் நீங்க எதுவும் பேசாதுங்க சார் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னாங்க உடனே எஸ்ஏ அவர்கிட்ட கேட்குறாங்க யாரை கேட்டுங்க உடைச்சிங்கன்னா ஆடியோ சொல்லி உடைச்சேன் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னாரு அப்போ நான் ஆடியோ கிட்ட சொன்னேன் சார் நாங்கள் சட்டத்தை மதிக்கிறவங்க நீங்கள் சொல்லுறதை நான் கேட்போம் ஆனால் ஜாக்வார் நிச்சயமாக சட்டத்தை மதிக்க மாட்டார் உள்ளே அத்துமீறி போவார் அப்படின்னா இல்லை சார் போலீஸ் கஸ்டடியில் இருக்கு யாரும் உள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அது ஒரு பூட்டின பூட்டு ரெண்டு நாங்கள் ஒரு பூட்டு போட்டிருந்தோம் அவர் ஒரு பூட்டு போட்டிருந்தார் ரெண்டு பூட்டு இருக்குது அப்படிங்கிற ரெக்கார்டும் ஆடியோ கிட்ட இருக்குது இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் 20 லாயர் உண்மையில் அவங்க லாயராக என்னன்னு தெரியலங்க சார் எல்லாமே கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு 20 பேர் வந்துடுவாங்க இது உண்மையில் அவங்க லாயராக அப்படின்னு எல்லாமே நாங்கள் வீடியோ வச்சுருக்கோம் யார் யார் வந்திருக்காங்களோ அவங்க யார் உண்மையாக லாயராங்க வீடியோ வச்சுருக்கோம் அதை விசாரிக்க சொல்லியிருக்கோம் ஸோ இப்படி நாங்கள் போராட்டம் பண்ணும்போது தான் இப்போ எங்களுக்கு உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காரு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு டாக்குமெண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு நாங்கள் பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே ஆடியோட சொன்னோம் ஏன் அந்த ஆடியோ அப்படி செய்யலன்னு தெரியல ஆடியோ அவங்களை கூப்பிட்டுருந்தார்ல இங்கே வந்து கூப்பிடல ஆடியோ உங்களை கூப்பிட்டுதான் இல்லையா சார் என் கேள்வி சிம்பிளாக கேட்குறேன் சார் ஆடியோ உங்களை கூப்பிட்டுக்காரா இல்லையா சிம்பிளாக தான் கேட்குறேன் அது கூப்பிடல கூப்பிடவே இல்லையா இங்கே ஆரியதாஸ் தான் வரவே இல்லை போலீஸ் சொன்னாங்கன்னா போகணும் போனீங்க இல்லையா என்ன சொன்னாங்க அவங்க ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டார் எப்போ சொன்னாங்க எப்போ காலையில் சொன்னாங்க யார் சொன்னது யாரை போய் பார்த்தோன்னா அவங்க சொன்னாங்க யாருன்னு சொல்லுங்கள் சார் இருங்க சார் அங்கே தயாராக முடியல யாருன்னு சொல்லுங்கள் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி கில்ட் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் குல்ட் ஆஃப் சவுத் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்க மக்களே ஜாக்வார் தங்கம் அப்படிங்கிற நபர் வந்து இந்த கில்டில் எலெக்ஷன் நடத்த மாட்டேங்கிறாரு உறுப்பினர்களையுமே வந்து அடிமையாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிற பிரச்சனை ஓடிட்டுருக்கு இந்த விஷயம் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஐ லெவல் ஆக்சுவலி ஆடியோ லெவலில் இந்த விஷயம் போயிட்டு ஆர்ஐ தாசில் 2 பேர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ஸ்பாட்டுக்கு வந்த சமயத்தில் வந்து இந்த இடத்துல 2 பூட்டு பூட்டப்பட்டிருக்கு ரெண்டு பூட்டும் பார்த்தீங்கன்னா 2 அணிகளுடைய பூட்டு ஜாக்வார் தங்கம் ஒரு அணி துரசாமி அப்படிங்கிறவங்க இன்னொரு தாண்டி ரெண்டு பூட்டிலையுமே பூட்டப்பட்டு ஆரே மட்டும் தாசன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது ஆடியோ என்கொயரிக்கு போயிடும் ஆடியோ என்கொயரி போயிட்டு விசாரணை முடிந்த பின்பு தான் திறக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கு ஈவினிங் அந்த ஜாக்வார் தங்கம் வந்திருக்காரு வந்து ரெண்டு பூட்டுடைய லேச்சையே உடைச்சிருக்காங்க லேச்சையே உடைச்சிட்டு புது லேச்சை போட்டு முடுக்கி புது பூட்டை போட்டு பூட்டி போயிருக்காங்க சரி எதுக்காக உடைச்சாங்க ஏன் உடைச்சாங்க தெரியல அதே மாதிரி என்ன எடுத்துகிட்டு போனாங்க தெரியல அதை தொடர்ந்து இன்னொரு அணியினர் இங்கே தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த 6 நாட்களாக வந்து கில்டுங் சங்கம் வந்து பூட்டி வச்சுருக்கு ஜாக்வார் தங்கம் ஒரு அணியாட்டும் அண்ணன் துரசாமி ஜம்பு ஒரு அணியாட்டும் பூட்டி போட்டு வச்சுருக்காங்க ஆர்டிஓட்ட ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு ஆர்டிஓ தெளிவாக சொல்லியிருக்காங்க ஜாக்வார் தங்கத்தில் பேசி அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி 2 மணிக்கு ஒரு 10-20 ரவுடியை கூப்பிட்டு வந்து உள்ளே உடச்சிட்டு ஜாக்வார் தங்கமும் அடியாளம் அந்த பொண்ணு சுஜிதா வேலை செய்கிற சுஜிதா வினோத் காயத்ரி பொண்ணு எல்லாம் சேர்ந்து உள்ளே உட்காந்துருக்கா 20 ரவுடி இருந்தாங்க நான் வந்த உடனே என்ன எதிர்கள் கூட நானும் எதிர்கள் கேட்டேன் அப்போ கூட வந்த எஸ்ஏ என்ன சொன்னாங்க சார் நீங்கள் எதுவும் பேசாதுங்க சார் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னாங்க உடனே எஸ்ஏ அவர்கிட்ட கேட்குறாங்க யாரை கேட்டுங்க உடச்சிங்கன்னா ஆடியோ சொல்லி உடைச்சேன் அப்படிங்கிறாங்க ஆடியோ சொல்லி உடச்சானோன்னா எனக்கே அதில் எதுவும் பேச தோணலை இதுதான் நீதியா நம்ம நாட்டிலே இப்படி இருக்குன்னா நம்ம வடநாட்டில் துப்பாக்கி எடுத்து தான் சுடுவானுங்க இந்த நாட்டில் இவ்வளோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நீதி எப்படி கிடைக்கும் ஒரு ஆடியோ விசாரணையில் ஒருத்தன் பூட்டை உடைக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் எவ்வளோ தெனாவட்டை என்ன திமிர் இருக்கும் எந்த அடிப்படையில் அவன் அதை உடைச்சிருப்பான் ஐயா எங்களுக்கு உடைக்க தெரியாது உடைக்க நாங்கள் அன்பு அறவழில் போராடி இருக்கோம் அப்போ என்ன அதிகாரத்தை அவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அவங்களுக்கு சொல்லுங்கள் அசால்ட்டாக உடைச்சிருக்கான் 20 வச்சு அப்போ 20 வந்து எல்லாருமே எல்லா வீட்டையும் உடைக்கலாமா எல்லா பூட்டையும் உடைக்கலாமா இதுதான் சட்டம்மா சட்டம் என்ன பண்ணுது காவல்துறைகிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஆர்டிஓ கஸ்டடியில் இருக்குங்கிறாங்க ஆர்டிஓ கஸ்டடி இவங்க கேட்டால் நான் ஆர்டிஓ சொல்லி தான் உடைச்சேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்படியே சொல்கிறான் ஆர்டிஓ சொல்லி தான் உடைச்சேங்கிறான்
அசால்ட்டாக உடைக்கிறான். உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். உள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸு, உள்ள இருக்க பணம் ஓப்பனாக எடுத்துகிட்டு போகிறான். அந்த கேமராவில் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு பேக்கில் எடுத்து காரில் வச்சுக்க அவன் பாட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். என் பேர் சக்கரவர்த்திங்க, நான் மெம்பராக இருக்கேன். உடச்சு ஜாக்கு வர்த்தங்கம், சுஜிதா, காயத்ரி, வினோத், அப்புறம் 20 ரவுடி பசங்க. சார், ஆல்ரெடி இப்போ வந்து ஆரையும் தாசில்தாரும் வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க வந்து ரெண்டு கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சா, என்ன சொன்னாங்க அவங்க? எங்களோட பேச்சுவார்த்தை இருக்குது, அவர் செக்ரட்டரி தான் தெரியும், அவங்க தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க தான். நீங்கள் தான் வந்து அவர் கொண்டு போகிறத பார்த்தவங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். டாக்குமெண்ட் நான் எங்கே வேணாலும் சொல்ல வேண்டும். காரில் வச்சாங்க, 20 ரவுடிங்க, கருப்பு வெள்ளை சட்டை யூனிஃபார்மில் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து காயத்ரி தான் அந்த பேக் எடுத்து போனால் சிரிச்சிட்டே போகிறாங்க. பேக்கில் அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது. வெற்றுவா கத்தி ஒரு கடப்பாறை உள்ளே இருக்குது காருக்குள்ளே, எடுத்து கொண்டு வைக்கிறது. நான் அப்போ தான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணோன்னே இவங்க வர்றாங்க, வந்து நான் ஆர்டி சொல்லி தான் உடைக்கிறேங்கிறாங்க. சார், நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன், 100க்கு ஃபோன் பண்ணேன், 100க்கு ஃபோன் பண்ணேன், 100க்கு ஃபோன் பண்ணேன். ஏற்கனவே வந்த அதிகாரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க உள்ளே வந்து கேட்டாங்க, வந்து இந்த ப்ரைவேட் கடன் ஆர்டி சொல்லி தான் உடைச்சேன்னாங்க. சிஎம் செல்லுக்கும் ஃபோன் பண்ணேன், அவங்களும் அந்த அனுப்புறேன்ட்டு ரெண்டு காவல்துறை வந்தாங்க. அவன் சொன்ன ஒரே வார்த்தை ஆடியோ சொல்லி தான் உடைச்சங்கிறான். சார், ஜென்ரலாக இப்போ ஆடியோ அப்படிங்கிறவங்க உடைக்கலாம் சொல்ல மாட்டாங்க நமக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு அவங்க அப்படி பகிரங்கமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் பின்புலமாக இருப்பாங்க நினைக்கிறீங்க சார்? அதிகாரம் தான், பண அதிகாரம் தான், அரசியல்வாதி தான். தெளிவாக சொல்கிறாங்க, நான் இருக்கேங்க. அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறாங்க, ஆடியோ சொல்லி தான் உடைச்சேன்னு. நான் வேற எது, ஆடியோ சொல்லி தான் உடைச்சங்கிறான். அவன் அதிகாரிட்டே சொல்கிறான், காவல்துறை அதிகாரிட்டே சொல்கிறான், அவரால் என்ன பேச முடியும் சார்? இப்போ இன்னொரு விஷயம், அதுக்கு மேலே உள்ள அதிகாரம் ஆர்டிஓ, காவல்துறைக்கு மேலே உள்ள அதிகாரம் ஆர்டிஓ. இல்லை, இப்போ இன்னொரு விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, நான் நாடாரு, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் சிஎம் உடைய ஜாதிக்கார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறதா சொல்கிறாங்க. இது உண்மையா? அப்படி என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் அவர் பண்ணிட்டுருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் அன்னைக்கு வெஸ்ட் மாம்பலத்துக்கு நாடார் அமைப்புன்னு சொன்னார், 3 பேர் தான் வந்தாங்க, 150 வந்தார் அப்படிங்கிறாங்க. 3 பேரும் எனக்கு தெரியும். நியாயத்துக்காக தான் கம்யூனிட்டி வருவாங்க. இவன் சும்மா அந்த கம்யூனிட்டி பேரை வச்சு இவன் ஏமாத்துறான். இழுக்கு, ஆமாம், இது வந்து அவங்களுக்கே தெரியும், யாரும் வரமாட்டாங்க. யார் ஒருத்தர் பேரை சொல்ல சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாதுங்க. இவன் ஒரு அயோக்கியன்னு அவங்களுக்கே தெரியாது. நாளைக்கு தெரிஞ்சு அவங்களே வரமாட்டாங்க. நாடார் அமைப்புங்கிறது வந்து நல்லது செய்கிறதுக்காக வருவாங்க. ஒருத்தர் பிரச்சனை இருந்தால் வருப்போம், வியாபார ரீதியாக ஒரு போராட்டத்துக்கு வருவாங்க. இவன் ஒரு அயோக்கியன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் வருவாங்கன்ட்டு. ஒருத்தர் அயோக்கியத்தனத்துக்கு ஒருத்தர் வரட்டு பார்ப்போம். இவன் ஒரு எச்சக்கலைங்க, சும்மா கம்யூனிட்டி பேரை சொல்லி கேட்டால் தமிழ்மா, தமிழ் இவன் ஒரு இனத்தை வச்சு வர சொல்லுங்க, அப்போ ஒரு பயனும் வரமாட்டாங்க. நியாயத்துக்காக தான் இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. அவன் நாடார் நாடாருன்னா கூட வச்சிருக்க, நாடாரே வச்சுருக்கான். சாதி ரீதியாக கில்டு, இது பொது ஸ்தாபனம், இது கில்டு. ஒரு திரைத்துறையில் எல்லா சமூகமும் இருப்பாங்க, எல்லா சாதியினரும் இருப்பாங்க, எல்லா மொழி பேசுகிறாங்க. இதில் உனக்கு அப்படி பட்டவன் நீ எதுக்கு நீங்கள் வர? கம்யூனிட்டி ரீதியாக போக வேண்டியதானே நீ. அதனால் அமைப்பு ரீதியாக அந்த போராட்டங்கிறது அவன் பின்னாடி யாரும் கிடையாது. ஒரு பழக்க வழக்கத்துக்கு வருவாங்க, ஆனால் யாரும் வர முடியாது. அங்கே தினதந்தியெல்லாம் வரணும்னா அதெல்லாம் சும்மா, அங்கே மரியாதையே கிடையாது உனக்கு. நியூஸ் அவனில் போனால் அவளை ஏற்றவே மாட்டாங்க. ஆட்சி மசாலில் போனால் ஏற்றவே மாட்டாங்க. வசந்த குமார் அவங்க வீட்டில் போனால் ஏற்றவே மாட்டாங்க. இவன் சும்மா சீன் போடுவான், என்ன ஏற்றுறாங்க, ஏற்றுறாங்க, யாரும் ஏற்ற மாட்டாங்க. எல்லாரும் என் சமூகத்தில் நல்லபடியாக ஒரு அந்தஸ்தில் இருக்கணும்னு தான் பார்க்குறேன். பொறுக்கி பின்னாடியே போவாங்க எல்லாரும். இவன் ஒரு பொறுக்கி, இவன் சும்மா வச்சுட்டு இருக்கான். நீங்கள் இப்போ போடுங்க, யார் வரான்னு கேட்போம், கேட்டுருவோம். அப்படி அவன் நாடார் சமுதாயம் வருதுன்னா ஒருத்தர் பேட்டி கொடுத்துருங்க, ஜாக்குவரத்தங்க பின்னாடி நாங்கள் இருக்கோம், இந்த அயோக்கியம் பின்னாடி நாங்கள் இருக்கணும், யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். பகிரங்கம்மா பேட்டி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம், யாராவது. யாரும் பண்ண மாட்டாங்க, தெரியாமல் வருது ஒரு சமூகம் அப்படின்னா. இப்போ நம்ம பின்னாடி இப்போ கில்டுக்கு நம்ம உறுப்பினர் இப்போ என் பின்னாடி யார் இருக்கா? தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க பின்னாடி. அவன் அயோக்கியம் செஞ்சால் எல்லோரும் எங்கள் பக்கம் வந்துடுவாங்க, இதுதான் உண்மை. அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல சார், மாறியிருக்காங்க, வந்திருக்காங்க. அது அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க, அந்த வெஸ்ட் மாம்பலத்துக்கு வந்திருக்காங்க, எனக்கு தெரியும். ஒரு சிலர் வருவாங்க, அது தவிர்க்கவே முடியாது. அது நீங்கள் மாற்றவே முடியாது. அது இப்போது ஆடியோ ஆஃபீஸில் என்ன சார் சொல்லியிருக்காங்க? நீங்கள் தான் அங்கே செக்ரட்டரி இல்லைங்களா? ஓகே, வந்து ஆடியோ ஆஃபீஸில் போய் புதன்கிழமை ஆடியோ பார்த்தோம். ஆடியோ பார்த்து எங்கள்கிட்ட எங்கள் தரப்பு நியாயங்கள்லாம் கேட்டார். கேட்டுவிட்டு அப்புறம் என்ன சொன்னார்ன்னா, எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, சரி நாளைக்கு அவங்கள ஜாக்குவாரம் கூப்பிட்டு நான் பேச வைக்கிறோம், நாங்கள் வியாழக்கிழமை அவரை பார்க்குறோம், வெள்ளிக்கிழமை ஜாக்குவாரம் தரப்பை மட்டும் நாங்கள் கூப்பிட்டு விசாரிப்போம், அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து ரெண்டு பேரும் சொன்னதை வச்சு ஒரு முடிவு எடுத்து ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார வச்சு நான் உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன், அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதன்படி செயல்படலாம், இல்லைனா ரெண்டு பேருமே ஏற்றுக்கல அப்படின்னா அடுத்த கட்டம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரும் சொல்கிறார் யாரும் உள்ளே போக மாட்டாங்கன்னு. அந்த நம்பிக்கையில் ஆடியோ கொடுத்த நம்பிக்கையில், ஏன்னா ஆடியோங்கிறது சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு மேஜிஸ்ட்
மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு நீதிபதி அந்தஸ்துலேருந்து சொல்கிறாரு. நிச்சயமாக அவர் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நாங்களும் சொல்கிறோம் அவர் சட்டத்தை மீறு போகணும்னு சொல்லி. அதனால் தக்க நடவடிக்கை அவர் எடுப்பார் எடுத்திருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்களும் உள்ளே இங்கே வராமல் இருந்தோம். ஏன்னா அவங்க ஒரு அரசு அதிகாரி சொல்கிறார் அப்படிங்கும்போது அதுக்கு மரியாதை கொடுத்தாங்கணும். அந்த வகையில் நாங்கள் வரல. ஆனால் இன்றைக்கி போய் ஜாகவர்த்தங்கம் அவரை போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இன்றைக்கி தான் என்கொயரி. ஏன்னா சனிக்கிழமை வந்து எல்லா ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கும் ஆர்டிஓ போயிட்டார். அதனால் சனிக்கிழமையும் அவர் மீட் பண்ணலை. வெள்ளிக்கிழமை ஆர்டிஓ வந்து கலெக்டரோட மீட்டிங் இருந்தனால அன்றைக்கி மீட் பண்ணலை. இன்றைக்கி வரதான் எங்கே சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஜாகுவார கூப்பிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஜாகுவார்கிட்ட பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்றோம், வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பேசலாம் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஜாகுவார பார்த்துட்டு ஆர்டிஓவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து உடச்சி பூட்டை உடச்சிருக்காரு. இதில் வந்து எங்களுக்கு பெரிய சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா ஆர்டிஓ வந்து அவர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கு, யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் ஆர்டிஓ என்கொயரி முடிச்சுட்டு வந்து நேராக அடியாட்டில் இழைச்சிட்டு வந்து அந்த காயத்திங்கிற ஒரு பெண்ணை இழைச்சிட்டு வந்து உள்ளே உடச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த உள்ள இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு, காயத்ரி ஜாகுவார் மேலே. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் அதில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் ரெண்டு மாதமாக வந்து கில்டில் மெம்பர்ஷிப் சேர்ந்த பணம் கட்டினதை பேங்கில் வந்து ரெமிட்டன்ஸ் பண்ணவே இல்லை. ரெண்டு மாதம் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குது. அந்த ரெண்டு மாதம் அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் ரூபா இருந்திருக்கும் கலெக்ஷன் ஆன அமௌண்ட்டு. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அது இல்லாமல் வேறு சில பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் என்னென்ன எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு தெரியல. நிச்சயமாக 20-30 லட்சம் ரூபா கேஷ் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு போயிருக்கு. இப்போ சங்கத்தில் வந்து மற்ற பேப்பர்ஸ்லாம் ரெக்கார்ட்ஸ்லாம் நிறையா போயிருக்கு. இது திட்டமிட்டு இது யாருங்க தெரிஞ்சு தான் நடந்திருக்குன்னு மாதிரி தெரியாமல் செய்கிறது வழியே கிடையாது. நிச்சயமாக யாருக்கோ தெரிஞ்சு சொல்லி ஏதோ ஒரு பர்மிஷன்லாம் அவர் செஞ்சுருக்கார். நிச்சயமாக ஒரு பெரிய தப்பு. இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பக்கபலமாக இருந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாம் யார் வக்கீல்னு சொல்கிறாங்களே தவிர நிச்சயமாக அவங்க வக்கீலாக இருக்க முடியாது. வக்கீலுங்கிற யூனிஃபார்மில் அடையாளத்தில் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இங்கே இருந்த போலீஸே அவங்க மிரட்டியிருக்காங்க. நீங்கள்லாம் நான் கோர்ட்டில் ஆர்டர் வந்து வாங்கிட்டு தான் வந்து நாங்கள் உடைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவர் ஜாகுவார் சொல்லியிருக்காரு, ஆர்டி ஓட்டு சொல்லி தான் உடைக்கிறேன், ஆர்டிவே உடைக்க சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஆக இந்த சட்டத்துக்கு புறம்பாக எல்லாத்தையுமே தன் கையில் எடுத்துக்கொண்டு மிரட்டி உள்ளே இருக்க ஆதாரத்தை அந்த நிதியையும் உள்ளே இருக்க சங்கத்தோட நிதியையும் அந்த ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு போகிறோங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து அதுமாரி நடந்திருக்கார். அவர் மீது உண்மையிலே ஆர்டிஓ வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவர் சொன்னதுனால தான் நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வராமல் இருந்தோம். உள்ளே நாங்கள் வந்திருந்தால் அந்த சம்பவம் நடக்க விட்டுருக்க மாட்டோம். ஆர்டிஓ வார்த்தையில் நம்பிக்கை ஏற்பட்டு நாங்கள் உள்ளே வராமல் இருந்தோம். ஆனால் அவருடைய அவர் சொன்ன வார்த்தையை மீறி இவர் செஞ்சுருக்காரு. நிச்சயமாக ஆர்டிஓ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீங்கள் ஆடியோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக ஆடியோ வருவான்னு தான் எதிர்பார்க்கும். ஏன்னா நாங்கள் அன்றைக்கே வந்து உட்காந்துருந்தோம். அப்போ தாசில்தார் ஆரையும் வந்தாங்க. சார் நான் உங்கள் கோரிக்கை எல்லாமே ஆடியோட்ட சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஸ்டேஷனில் வந்து டிசி இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்தாங்க. சார் நாங்கள் 145 ஆக்டில் நாங்கள் கொடுத்துட்டோம், இனிமேல் ஆடியோ தான் கண்ட்ரோல், நீங்கள் ஆடியோ போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி நாங்கள் ஆடியோ போய் பார்த்தோம். ஆடியோ பார்த்து தான் சொன்னார், நீங்கள் இப்போ உங்களை விசாரிச்சுட்டோம், அடுத்து ஜாகரதங்கத்தை விசாரிக்கிறோம். ரெண்டு பேர்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார வச்சு பேச வச்சு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், சால்வேஷன் சொல்கிறேன் அப்படின்னாரு. அது நடக்கும்னு எதிர்பார்த்தோம். அது நடக்காம அத்துமீறி உள்ள நுழைஞ்சு போயிருக்காரு. அதனால எங்களுக்கு ஆர்டிஓ வந்து இப்போ வந்து பதில் சொல்லணும். இல்லைனா நாங்கள் விடுகிறதா இருந்தாலும் சரி நாலு நாளாக இங்கே தான் உட்காந்துருப்போம். எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், ஆர்டிஓ நேரில் வரணும். கேடிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த ஈசி கில்லில் வந்து ஈசி மெம்பராக இருக்கேன். நான் இது விஷயமா பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் இந்த தகவலை வந்து கொண்டு போய் சொல்கிறதுக்காக நாங்கள் செக்ரட்டரி ராஜா ஜம்பு சார் எல்லாம் போய் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் டிஆர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அங்கே எங்கள் எந்த வித நடவடிக்கையும் கிடைக்காதால மறுபடியும் ஐஜிட்டு போனோம். அவர் டிஆர்கிட்ட சொன்னோடனே சங்கத்தை செக் பண்ணி முறைப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் அமைச்சாங்க, செக்ரட்டரிக்கு லெட்டர் அமைச்சாங்க. அதுக்கு பிறகு எந்த வித நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா இவர் போய் அங்கே எதாவது கரெக்ட் பண்ணிட்டார் என்னென்னு தெரியல எங்களுக்கு. மறுபடியும் போன நடவடிக்கை நடக்கலை. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை அமைச்சர் மூத்தி சார்ட்ட போனோம். மூத்தி சார்ட்ட போய் எல்லா விளக்கத்தையும் சொன்னோம். சொன்ன உடனே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பக்கத்துலேயே ஐஜி இருந்தார், ஐஜி மினிஸ்டர் பக்கத்தில் இருந்தார். ஐஜி இதை பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஐஜி சொன்னார், சார் இந்த சட்டத்திட்டத்தில் போதை விட நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொன்னார். எந்த வித நடவடிக்கையும் இல்லை. இன் பிட்வீன் பேரலில் வந்து நம்ம முதல்வருக்கு வந்து தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அவருடைய கொடுக்கறதுக்காக ஏன்னா அனுஜார்ஜ் ஐஏஎஸ் அவங்கள்ட்ட ஒரு 5-6 PA இருப்பாங்க, அதில் அனுஜார்ஜ் ஐஏஎஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தோம். அவங்கள்ட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15-25 லெட்டர் கொடுத்துருப்போம். அதெல்லாம் ஆதரவு வச்சுருக்கோம் நாங்கள். கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் கொடுக்குற அத்தனை லெட்டரும் நைட்டுக்குள்ளே அவர் வீட்டுக்கு போயிடும், அவர் வந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொடுத்த ஒரு 5 லெட்டருக்கு பிறகு அவர் தகவல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா வாயால் தான் சொன்னாங்க, இப்போலங்க மூர்த்தி சார் போய் பார்க்க சொன்னார் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு மூர்த்தி சார்ட்ட போனோம். மூர்த்தி சார்ட்ட போயும் இது சரியாக வராதில்ல, மறுபடியும் ஸ்டாலின் சாருக்கே மறுபடியும் சொன்னோம். சொல்லிட்டு பிறகு அதுக்கு பிறகு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இங்கே பண்ணணும். அதுக்கு பிறகு போராட்டத்துக்கு பிறகு ஆடியோட்டு போச்சு. ஆடியோ எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போது அன்றைக்கி நான் சொன்னேன், சார் நாங்கள் ஒரு பூட்டு போட்டிருக்கோம், அவங்க ஒரு பூட்டு போட்டிருக்காங்க, நீங்களே வந்து சீல் வச்சுருங்க சார்
அப்படின்னு சொல்லும்போது அவர் சின்ன ஒரு விஷயம் சொன்னார். அவர் என்னென்னா, சார் இது நான் அதிகாரமாக இப்போ செய்ய முடியாது, இந்த அதிகாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த அதிகாரமாக பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் சீல் வச்சுட்டா ஒரு ஒரு கவர்மெண்ட் சீலை வந்து உடைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் இதை வந்து இப்போ பண்ணலன்னா கண்டிப்பாக அவன் உடைப்பான் சார் அப்படின்னா, அப்படி உடைச்சா அவன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறேன், அரெஸ்ட் பண்ணுறான்னு சொன்னார். ஆனால் அவர் இன்றைக்கி அவரை இன்றைக்கி காலை பார்த்துட்டு வந்த பிறகு உடைச்சி அதாவது சார் ஆகும்னா சரி, அந்த பார் கவுன்சிலுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவோம் சார். ஆகும்னா சார் ஒரு நீதிபதி போட்டிருக்கார், எந்த ஒரு வக்கீலும் வந்து கும்பலாக ஒரு 10 பேர் 20 பேர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் 20 லாயர், உண்மையிலே அவங்க லாயராக என்னன்னு தெரியலிங்க சார், எல்லாமே கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு 20 பேர் வந்துடுவாங்க. இது உண்மையிலே அவங்க லாயராக அப்படின்னு எல்லாமே நாங்கள் வீடியோ வச்சுருக்கோம், யார் யார் வந்திருக்காங்களோ அவங்க யார் உண்மையாக லாயராங்க வீடியோ வச்சுருக்கோம், அதை விசாரிக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி நாங்கள் போராட்டம் பண்ணும்போது தான் இப்போ எங்களுக்கு உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காரு, பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார், டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். நாங்கள் பின்னாடி வர போகிறத முன்னாடியே ஆடியோட சொன்னோம், ஏன் அந்த ஆடியோ அப்படி செய்யலைன்னு தெரியல. ஏன்னா அவங்க போலீஸ்கிட்ட போய் சொன்னோம், இப்போ பூட்டு உடச்சுன்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. சார் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் 145 கேஸ் போட்டு ஆடியோவை பிடிச்சிட்டோம், இனிமேல் போட்டு ஆடியோ தான் முடிவு பண்ணோம், எங்களால் இருக்குது. ஆனால் ஆடியோ இது வரைக்கும் ஃபோன் பண்ணுறேன் சார், நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் இருக்கேன், ஒரு ஆடியோ ஃபோன் எடுக்கக்கூடாது சார். இத்தனை உறுப்பினர் இருக்கும், இத்தனை உறுப்பினர் ஆளாளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறோம், அர்ஜென்ட்டுங்கிறது ஒரு ஃபோன் எடுக்கணும்ல சார். இதை விட கொடுமை போலீஸ் ஃபோன் பண்ணார் சார், போலீஸ் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. ஒரு அதிகாரியை போலீஸ் டிபார்ட்மெண்ட் நேரில் அனுப்புகிறாங்க, நேரில் அனுப்பும்போது அவங்க வாயில் சொல்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஃபோன் வருது, நாளைக்கு 3 மணிக்கு மீட்டிங்ன்ட்டு, இப்போ உடனே பணத்தை உடச்சி எடுத்துகிட்டு போய் அதை அரெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை கைப்பற்றாமல் டாக்குமெண்ட்டை கைப்பற்றாமல் நாளைக்கு எங்கள் 3 மணிக்கு வர சொல்கிறது அதிகாரம் தான் சார். ஒரு ஆடியோ ஒன்றர் உடனே நடவடிக்கணும்ல, பூட்டை உடச்ச உடனே அவனை அரெஸ்ட் பண்ணு, அவனுக்கு டாக்குமெண்ட்டை பிடுங்கு, என்னென்ன எடுத்துகிட்டு போனால் உதச்சுத்தி உள்ளே போகணுங்கிறது தான் ஒரு கவர்மெண்ட். இந்த தமிழக முதல்வர் வந்து MK Stalin ஐயா அவர்கள் நிறைய நல்லது பண்ணிட்டுருக்காரு. இந்த விஷயம் அவருக்கு ஏன் போகுதா போகலையான்னு தெரியல. இந்த சேனல் மூலிமா தயவுசெய்து ஐயாவுக்கு போய் ஐயா இதை வந்து ஒரு ஸ்பெஷல் கவனமாக எடுக்கணும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்லது செஞ்சிட்ருக்கார், நான் அதுலேயும் மெம்பராக இருக்கேன். ஸோ எல்லா சங்கத்துக்கும், ஃபிலிம் சேம்பர்லேருந்து எல்லா சங்கத்துக்கும் நல்லது. சார் இது வந்து இந்திரா காந்தி ஆரம்பித்த சங்கம், இந்திரா காந்தி ஆரம்பித்த சங்கம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு அலைன்ஸாக இருக்காங்க. ஸோ ஐயா அவர்கள் தயவுசெய்து இது வந்து ஒரு சங்கத்தை, ஒரு பொது சொத்தை ஆடியோவை மீறி வந்து உடச்சி எடுத்துகிட்டு போகிறானா, பணத்தை எடுத்துகிட்டு போகிறானா, அதுக்கு என்ன நடவடிக்கைங்கிறத உங்கள் சேனல் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூட்டை உடச்சு ஒன்றே என்ன பண்ணணுங்கிற, நீ நான் நீ ஒன்றரை பேசல, ஒன்றரை பேசல, நீ யாரு என்கிட்ட பேசுற, நீ யாரு பூட்டை உடச்சு ஒன்னு நான் கொஞ்சம் பேசுறேன், சிசி டிவி கோவம் வருது உனக்கு, உனக்கு பார்க்க முடியல, அங்க பூட்டை உடச்சே இல்லையா, நீ பூட்டை உடச்சே இல்லையா, யார கட்டல பூட்டை உடச்ச, நீ யார கேரளா கட்ட பூட்டை உடச்ச, நீ யாருல, நீ யாருல, நீ யார கட்ட பூட்டை உடச்ச, நீ யாரல கட்ட உடச்ச, நீ யாரு, நீ யாரு, அவ்வளவு பேர் கொம்பனா, நீ யாரு, உன்ன யார கேக்க பண்ணி வச்சிருக்க, நீ யாரு, அவ்வளவு பேர் கொம்பனா, நீ யாரு, நீ எதுக்கு பூட்டை உடச்ச, எப்படி மைக்க தள்ளி விட்டு, அவன் யாரு, இல்ல யாரு கட்ட உடச்ச. போலீஸ் கேட்க மாட்டேன்,
ஆரையும் தாசில்தாரும் வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க. பூட்டை ஏன் உடைச்சிங்க? எங்களை உள்ள வர பூட்டு போடல. யார் பூட்டு போடுது? எங்க பூட்டு தான் நாங்க திறந்தோம். யாரும் பூட்டு போடலையா? இல்ல, லாச்சு உடைஞ்சிருக்குன்றாங்க. பாக்குறோமே, உடைச்சிருக்காங்க சார். யார் உடைச்சா? உங்க மேல கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கோம். உடைச்ச எப்ப பாத்தீங்க நீங்க? வீடியோ எடுத்திருக்கோம். பூட்டை உடைச்சிருக்காங்க. வீடியோ காட்ட முடியுமா? அந்த கேமரா திருப்பி இருக்காங்கல்ல. இல்லை, என் கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. என் கேள்வி ரொம்ப சிம்பிள். இல்லை இல்லை, என் கேள்வி என்ன கேட்குறேன்னா, சார் நீங்கள் யாரு? வழக்கறிஞரா? இவங்க தான் பேட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஓரம் நிற்கலாமா? எப்படி பண்ண முடியாது? இல்லை 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 இல்லை, பேட்டி எடுத்துட்டுருக்கேன். அவர் கூப்பிட்டுருக்காரு. கொடுக்க மாட்டாருங்க. அவர் இப்போ பேட்டி கொடுக்க, அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. எங்கே கொடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்க சார்? வழக்கறிஞர் ஓரமாக நிற்கலாம் சார். ஏன் அப்படி அவசரம் சொல்கிறீங்க? விடுங்க, இப்போதைக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம். சரியா? பேட்டி கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அவர் கொடுத்துட்ருக்காரு. அவர் தான், அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. இல்லை இல்லை, இப்போ பேசுங்க சார், இங்கே பேசுங்க. இல்லை, பூட்டு லாச்சு போட்டு உடஞ்சிருக்கன்றத பார்த்துருக்கோம். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, இது உண்மை. பூட்டு போடல, பூட்டு உடையல. இல்லை, பூட்டு போட்ட ஃபோட்டோ இருக்கீங்க. கொடுங்க, கொடுங்க. சரியா? நாளைக்கு விசாரணை வரும்போது விசாரணையில் பார்த்துங்க. எல்லாத்துக்கும் இருக்கு. உங்கள் ஃபேஸ் காட்ட முடியுமா? அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? என்ன அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், இல்லை மக்களை லவ் பண்ணுறாங்க சார். இல்லை, மக்கள் மொத்தமாக லவ் பண்ணுறாங்க. ஃபேஸ் காட்ட முடியுமா? அவ்வளோ அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம். இல்லை, நீங்கள் கூட நிற்கிறீங்களா தான் கேட்குறேன். சரியா? உங்கள் பேர் சார்? XYZ. XYZ-னா பேர் இருக்கா? எந்த பார்க்குன்ஸ் மெம்பராக இருக்கீங்க? நீங்கள் யார்? பிரஸ்ஸுங்க. என்ன பிரஸ் இதோ போட்டிருக்கேன். லோக்கல் மைக்கர் இருக்கலாம். இந்த தினத்தில இல்லையா உங்களுக்கு? பேர் என்ன? பிரஸ்ல ஆகிறது இருக்கலாம். நான் போயிட்டு, சரி நாங்கள் போயிட்டு எடுக்கிறோம். போயிட்டு கொடுங்க. என் பேர் கார்த்திக் பிள்ளைங்க, ஃப்ரம் த கேடிவி. ஆமாம், அந்த புறம்போக்கு நீ தானா? ஓ, நான் புறம்போக்கா? ஆமாம், நேரடியாக தான் சொல்கிறேன். நேரடியாக தான் சொல்கிறேன். ஃபோன் போட்டால் ஃபோனை எடுக்க மாட்டேங்க. மூஞ்ச காட்டி ஃபோன் போட்டால் ஃபோனை எடுக்க மாட்டேங்க. குறைஞ்ச பச்சாரி இல்லை, முகத்தை காட்டுங்க. முடிஞ்சால் மாஸ்க் எடுத்து பாருயா. ஃபோன் போட்டால் ஃபோனை எடுக்க மாட்டேங்க. நான் நேரில் வந்துட்டேனே, நேரில் வந்துட்டேனே. இல்லை இல்லை, நேரில் வந்துட்டேனே. பேசுங்க. எப்படி பேசுங்க? பேசுங்க. இல்லை, நீ என்ன மறிக்கிறீங்க? நீ யாரு? ஆ, ஓகே, ஆ, பேடி கொடுங்க. பூட்டையும் உடைச்சிங்க. அப்பவே சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி அதை கேட்குறீங்க. என்னது? நீங்கள் அப்பப்போ கேட்குறீங்க. அதை என்ன கேட்குறேன்? கூட்டம் யார் உடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, உங்களை குடிச்சல வைக்கிறாங்க. உங்க குடிச்சல நீங்கள் வந்து மறுக்கலாம். எங்கள் தோட்டு தான், எங்கள் பூட்டை தான் நாங்கள் திறந்தோம். எங்கள் பூட்டை தான் நாங்கள் திறந்தோம். ரெண்டு பூட்டு போட்டுருந்துச்சு இல்லையா? ரெண்டும் எங்கள் பூட்டு தான். ஆ, ரெண்டும் எங்கள் பூட்டு தான். இல்லையா, அவங்க பூட்டு சொல்கிறாங்களே. அது எப்படி அவங்க பூட்டு போடுறதுக்கு அவங்க யாருமோ இல்லை. ஆடியோ வந்தாங்க இல்லையா? ஆறு உங்கள் பூட்டி உடைச்சிங்க இல்லையா? பூட்டை நாங்கள் உடைக்கல சார், திறந்தோம். யாருக்கு தேக்கிட்டு திறந்தீங்க சார்? யாரை கேட்டு திறந்தீங்க? யாரை கேட்டு திறக்கணும்? ஆரையும் தாசு தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? என்கொயரி பண்ணலையா? எப்போ பண்ணாங்க? பண்ணலையா? பண்ணலையா? பண்ணவே. இன்னைக்கு எங்கே போயிட்டு வந்தீங்க சார்? நீங்கள் ஆரையை கூப்பிடலையா? உங்களை ஆடியோ வந்து உங்களை கூப்பிடலையா? இங்கே வந்து யாரும் எங்களை கூப்பிடல. இல்லை, ஆடியோ உங்களை கூப்பிட்டுருந்தார்ல? இங்கே வந்து கூப்பிடல. ஆடியோ உங்களை கூப்பிட்டு இல்லையா சார்? என் கேள்வி சிம்பிளாக கேட்குறேன் சார். ஆடியோ உங்களை கூப்பிட்டுக்காரா இல்லையா? சிம்பிளாக தான் கேட்குறேன். அது கூப்பிடல, கூடவே இல்லையா? இங்கே ஆரிய தாசு தான் வரவே இல்லை. போலீஸ் சொன்னாங்கன்னா போகணும். போனீங்க இல்லையா? என்ன சொன்னாங்க அவங்க? ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு. எப்போ சொன்னாங்க? எப்போ? காலையில் சொன்னாங்க. யார் சொன்னது? யாரை போய் பார்த்தோன்னா அவங்க சொன்னாங்க. யாரும் சொல்லுங்கள் சார். இருங்க சார், அங்கே தகராறு முடியாது. யாருன்னு சொல்லுங்கள். தகராறு முடியட்டு சார். உள்ள
சார் நீங்க லாயர்ஸா சார்? ஒரு பேட்டி எடுக்கலாமா? ஒரு பேட்டி எடுக்கலாமா சார்? பேட்டி எடுத்துக்கலாமா சார்? எதுக்கு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? சார் லாயர்ஸ் சொல்றீங்க, ஒரு பேடி கிடைக்குமா சார்? சார் பேடி கிடைக்குமா சார்? உறுப்பினர்களும் எல்லாருக்கும் உயிருக்கும் உடைமைக்கு, அவங்க சேர்ந்தவங்களுக்கு உயிருக்கும் உடைமைக்கு ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு பொறுப்பே ஜாக்குவார் தங்கமும் காயத்ரியும் சுஜிதாவும் மற்ற அவங்க சேர்ந்தவங்களும் தான். கிளம்புங்க. ஒரு பத்தியும் ஒரு பத்து வரும் ஏற்கனவே காலில் உடச்சி அவ்வளோ ரூபாய் எடுத்திருக்கான். நாங்கள் அதுக்கும் பவியமாக தான் இருக்கிறோம். ஆடியோட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்களும் சொல்லிருக்கேன் தம்பி, நீங்கள் போங்க தம்பி, நாளை ஆடியோ பேச எதுவுமே பேசலை, போகிறது தான் தயாராக இருந்தோம். இப்போ 20 கூட அடிக்க வந்தேன். காலை அடிக்க வேண்டியது நீ அன்னைக்கு அடிக்க வேண்டியது, ஏசி இருக்க மாட்டேங்குது. அவங்களுடைய உரிமை நீங்க போய் உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்த்து சொல்லணும்னா நீங்க போய் அங்க போய் பார்த்து சொல்லுங்க. இங்க தேவையில்லாம இங்க நின்றுகிட்டு எல்லாரையும் கடுப்பேத்திக்கிட்டு கூடாது. 1000 வேலை கிடைக்கும் எங்களுக்கு. சக்கரவர்த்தி எல்லாரும் ஒரு எஸ்ஐயை தனியா அனுப்பி நாங்க அவ்வளவு சைக்கிள் நின்றுகிட்டு இருந்தோம். பஸ் பூரா நிறுத்தி விட்டானுங்க, தெரியும் அவருக்கு. சைக்கிள் நின்று வந்தாரு, அவர் செக்ரட்டரி வந்தாரு. சைக்கிள் நிறுத்திட்டு அப்படி இருந்தும் ஆடி ஒரு ஆள் அனுப்பி நம்ம பேசுறோம். அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஹைகோர்ட் ஆர்டர் அவங்க கொடுத்துருக்காங்க சார், நான் வந்து அதை மூடி வைக்க முடியாது, நான் வந்து அதை இது பண்ணி திறக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அதனாட்டி அவங்கள வர சொல்லுங்க, நான் அவங்க ஏதோ எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அவங்கள நாளைக்கு 3 மணிக்கு வர சொல்லுங்க. காலையில் எனக்கு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்து நாளை கழிச்சு அவங்கள பார்க்கலான்னு இருந்தேன். இருந்தாலும் நாளைக்கே நான் பார்த்துடுறேன்.
இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் நாளைக்கு நான் ப்ரொசீடிங் எல்லாம் போட்டு என்ன பண்றதை நான் பக்காவா பண்ணி கொடுத்துறேன் சார். அவர் நல்ல ஆபீசர், அவர் புதுசா வந்திருக்காரு. அதனால ஒரு ஆள் பேசினாதான் அதை வந்து ஏட்ட சொல்லக்கூடாது. அந்த ஆபீசர்கிட்ட கேட்கணும், நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க, இப்படி போய் எதுக்காக நீங்க போய் கதவை அவங்க உடச்சு உள்ள போயிருக்காங்க, நாங்க பூட்டி வச்சிருந்தோம், இது மாதிரி பண்ணிருக்கோம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லணும். நாங்க என்ன, நீங்க ரெண்டு பேரும் சண்டை கொடுக்கற கூடாது, நான் ஓடி வர்றது, நான் சொல்றது நான் பிடிக்குதா உங்களுக்கு, நீங்க வந்து அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. யாரையும் இவரா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி அதுல இது வந்து உங்களுக்குள்ள உள்ள ஒரு சிவில் மேட்ரு. இந்த மேட்டருக்குள்ள நாங்கள் புகுந்து போலீஸ் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நாங்கள் ஆடியோ என்கொயரிக்கு எல்லாத்தையும் அனுப்பி விட்டோம். நீங்கள் கொடுத்த எல்லா புகாரையும் வாங்கி எல்லாத்தையும் நாங்கள் அனுப்பி விட்டது காரணம் அதுக்காக தான் அனுப்பி விட்டுருக்குறோம். அதனாட்டி ஆடியோ உங்களுக்கு நல்லது செய்வார். நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய என்ன இதை கோரிக்கையோ அதை அங்கே போய் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே இது பண்ணுறாரு, நான் சொல்லிட்டேன் இது மாதிரி பிரச்சனை இல்லை, இது மாதிரி ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்கு சார், இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சார், இதுக்கு எல்லாம் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டு நாங்களே பேசி எல்லாம் சொல்லியிருக்கோம். ஏசி சாரும் பேசியிருக்காங்க, எல்லாருமே சொல்லிருக்காங்க. உங்களை சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எங்களுக்கு என்ன இதா, ஒண்ணும் கிடையாது, இவ்வளவு காலமா போச்சு, இன்னைக்கு தான் தூக்கிட்டு போயிட்டாரா, நீங்க வந்தீங்களா அவ்வளவு காலமா, எனக்கு தெரியும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அமைதி முறையில் இருக்கோம் சார், கூட்டு போற வரைக்கும் அமைதியான முறையில் இருக்கும். எங்களை போயிட்டோம் சார், போயிட்டோம் இப்ப தொடர்ந்து உடைக்கிறதுக்கு வித்தியாசம். அவர் நினைச்சிருப்பார் சாவி விட்டு இருக்கணும், திறந்துக்கலாம் சொல்லிக்கலாம். அது ஒரு போய் ஒரு எஸ்ஐ அனுப்பி பேசுறேன், நீங்க ஒரு ரெண்டு பேரும் அங்க போயிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை கேட்கலாம் அமைதியான முறையில் ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, உயிருக்கும் உடமைக்கு ஆபத்து இருக்கு, அவரோட சேர்ந்தவங்க தான் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கும். யாருக்கு இருந்தாலும் இது உண்மை, இது வந்து எல்லாம் முதலமைச்சர்களும் ஏன்னா எல்லாரும் மேலே ஆளுங்க அடியாளுங்களை கூப்பிட்டு பேரா பண்ணுறாரு. அதனால் நானும் என்னோட சேர்ந்த செக்ரட்டரியும் மற்ற உறுப்பினர்களும் எல்லாருக்கும் உயிருக்கும் உடைமைக்கு அவங்க சேர்ந்தவங்களுக்கு உயிருக்கும் உடைமைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு பொறுப்பே ஜாக்குவார் தங்கமும் காயத்ரியும் சுஜிதாவும் மற்ற அவங்களை சேர்ந்தவங்களும் தான்.